வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீரை சாம்பார் எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு நான் இங்க ஒரு கட்டு அரை கீரை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஆல்ரெடி பருப்பு அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவுக்கு salt எடுத்துக்கோங்க. புளி இங்க ஊற வச்சி கரைச்சி எடுத்து வச்சிருக்கறேங்க. தேவையான அளவுக்கு ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ மசாலா என்ன பார்த்துடலாம். வெந்தயம் கொஞ்சம் ஒரு கரண்டி, கடுகு ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு கரண்டி சில்லி பவுடர், கொஞ்சம் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு ட்ரை சில்லி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயமும் கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ட்ரை சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை சில்லி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு ஆட் பண்ணுறதுனால பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்கு கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், ஜீரகப்பொடி, சில்லி பவுடர், மல்லித்தூள், அப்புறமா பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ கீரை ஆட் பண்ணிக்கலாங்க. கீரைக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ கொஞ்சம் கீரை நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் கவர் பண்ணி குக் பண்ணலாம். அந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வந்த டைம்ல இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியா வேண்டாம், தண்ணியா வேணும்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாங்க. இதை நாங்கள் இன்னைக்கு களி கூட தாங்க வச்சு, ராகி களி கூட வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவும் செம்மையாக இருக்கும். சீக்கிரமாக நான் உங்களுக்கு ராகி களி எப்படி செய்யணும்னு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம கீரை சாம்பார் தயார். பாருங்க, ராகி களி கூட ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீரை சாம்பார் ரொம்பவும் அருமையா வந்திருக்கு. கீரை சாம்பார் கூட நாங்க இன்னைக்கு ராகி களியை எடுத்துக்கிட்டோங்க. ரொம்பவும் அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான சாப்பாடு கூட நீங்களும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க வீட்டுல ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இனி ஒரு நல்ல ரெசிபி சொல்றவங்க மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஜெனிஸ் ரெசிபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னென்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், until then, bye bye and take care.